மிக முக்கியத்துவம் வாய்ந்த நகர்வாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக டி நகர், பாண்டி பஜார் போன்ற வணிக பகுதிகளில் தமிழில் பெயர் பலகைகள் இருக்க வேண்டும், ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பெயர்கள் என்பது மாற்றப்பட வேண்டும் என்று ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் ஏற்கனவே ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பெயர்களை ஒரு மாதத்திற்குள்ளாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு கெடுவையும் அவர் விதித்திருக்கிறார். அது சார்ந்த துண்டு பிரசுரங்களையும் அவர் வழங்கியிருக்கிறார். அவர்களுடைய பாமகனுடைய பொங்கு தமிழ் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, அதன் மூலமாக தமிழை தேடி என்ற ஒரு இயக்கத்தை அவர் தொடங்கியிருந்தார். அதன் ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு என்பது பார்க்கப்பட்டாலும் கூட எதனால் இப்படியான ஒரு முன்னெடுப்பை அவர் எடுக்கிறார் என்று நாம் உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. தமிழில் ஒரு பெயர் இருக்க வேண்டியது எதை மாற்றக்கூடியதாக இருக்கும் என்று ஒரு கேள்வி எழலாம். ஆனால் கடந்த காலங்களில் தமிழனுடைய பயன்பாடும் தமிழை பயன்படுத்த வேண்டிய ஒரு அவசியமும் புரிந்ததாக இருந்தது. ஆனால் தற்போது அது மாறி வருகிறது என்ற வகையில்தான் ராமதாஸ் இந்த முன்னெடுப்பை அவர் முன்னெடுத்திருப்பதாக பாமக தரப்பிலிருந்து நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் வழி கல்வி சார்ந்த அதில் செல்லக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அதில் செல்லக்கூடிய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையுமே கூட குறைவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆங்கில வழி கல்வி அரசு பள்ளிகளில் தொடங்கப்பட்ட பிறகு அந்த பிரிவுகளில் அதிகமான மாணவர்கள் சேர்கிறார்கள். எனவே தமிழ் வழி கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. தனியார் பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களை அரசு பள்ளிகளுக்கு அழைத்து வருவதற்கான ஒரு முன்னெடுப்பாக இந்த ஆங்கில வழி கல்வி பிரிவுகள் தொடங்கப்பட்டது ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டாலும் கூட அது அப்படியாக இல்லை, தமிழை மறப்பதற்கான ஒரு விஷயமாக அது மாறிவிட்டது, தாய்மொழி கல்விதான் சிறந்தது என்று பாஜக உள்ளிட்ட பல கட்சிகள் வலியுறுத்தி வருவதும் இந்த பின்னணியில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்பு என்னவாக இருக்கிறது என்பது ஒரு எண்ட் ஆஃப் த டே அந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டுதான் இதனை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டு பிரிவுகள் சிவில் மெக்கானிக்கல் தமிழ் வழி கல்வியாக தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த மாணவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் கேம்பஸ் இன்டர்வியூவை பார்க்கும் பொழுது மற்ற பிரிவு மாணவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை விட இவர்களுக்கு அது குறைவாகவே கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் அமைந்திருந்தது. அதே போன்று தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டிருந்தாலும் அது முறையாக அமல்படுத்துவதிலும் பல்வேறு சிக்கல்கள், நீதிமன்ற வழக்குகள் இப்படியெல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் கூட அமைந்திருக்கிறது. இதில் தான் இந்த எச்சரிக்கை என்பதும் துண்டு பிரசுரங்கள் என்பதும் அவசியமா அல்லது இது வெறும் அரசியல் சார்ந்த ஒரு நகர்வாக நாம் பார்க்க வேண்டுமா போன்ற